திருவாரூரில் ஜாமீனில் வெளிவந்த பிரபல ரவுடி சில மணி நேரங்களில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கூட்டாளிகள் கொலையாளிகளா? திருவாரூர் பெரிய மில் தெருவை சேர்ந்தவர் 34 வயதான மாரிமுத்து என்ற கராத்தே மாரிமுத்து. இவர் மீது திருவாரூர் காவல் நிலையத்தில் கொலை, கொலை முயற்சி, கொள்ளை மற்றும் வழிப்பறி வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கடந்த ஆண்டு திருவாரூர் அருகே உள்ள காட்டூரில் சிவா என்ற இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சரணடைந்தவர் மாரிமுத்து. இவர் சமீபத்தில் திருவாரூர் நகரில் ஆயுதங்களை காட்டி மிரட்டி வழிபறி கொள்ளையில் ஈடுபட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். செவ்வாய்க்கிழமை மாலை ஜாமீனில் வெளியே வந்தவர் வீட்டிற்கு சென்றார். புதன்கிழமை அதிகாலையில் திருவாரூர் ரயில் நிலையத்தில் உடல் சிதைந்த நிலையில் படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் செவ்வாய்க்கிழமை மாரிமுத்துவின் கூட்டாளிகள் மகேஷ், மரகதவேல், பாண்டி உள்ளிட்ட 7 பேர் மாரிமுத்துவை ஜாமீனில் வரவேற்க வாடகை கார் எடுத்தது தெரிய வந்தது. நாகை கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மாரிமுத்துவை வரவேற்று செவ்வாய் மாலை வீட்டில் விட்டுள்ளன. செவ்வாய் இரவு 9 மணி அளவில் மீண்டும் அதே காரில் 7 பேரும் மாரிமுத்து வீட்டிற்கு சென்று அவரை வெளியே அழைத்து சென்றுள்ளனர். அதன் பின்னர்தான் மாரிமுத்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளார். அவரது வலது கண் முற்றிலும் அகற்றப்பட்டுள்ளது. வலது மார்பில் கோடாரியால் வெட்டி சிதைக்கப்பட்டுள்ளது. சடலம் அழுகிய நிலையில் இருந்ததால் செவ்வாய் இரவே அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் என போலீசார் கருதுகின்றனர். மேலும் சடலம் கிடந்த இடத்தில் இரத்த கரைகள் இல்லாததால் மாரிமுத்துவை வேறெங்கோ வைத்து கொலை செய்துவிட்டு பின்னர் சடலத்தை ரயில் நிலையத்தில் வீசியிருக்க வேண்டும் என்கின்றனர் போலீசார். மாரிமுத்துவை அழைத்து வந்த 7 பேரின் செல்போன்களும் அணைத்து வைக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் மீது போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தது. தலைமறைவாக உள்ள 7 பேரும் சிக்கினால்தான் ரவுடி மாரிமுத்துவின் படுகொலையின் பின்னணியில் உள்ள காரணங்கள் வெளியே வரும் என்கின்றனர் போலீசார்.